இன்னமேனிக்கு சமபந்தில வீட்லயே சூப்பரான பெங்காலி ஸ்வீட் ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சிருக்கேன். பால் சூடானதும் அதுல நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்க்கிறது எதுக்குனா நம்ம பாலை திரிய வைக்க போறோம். தயிருக்கு பதிலா நீங்க லெமன் ஜூஸ் இல்லனா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனா சில சமயம் லெமன் ஜூஸ் வினிகர் சேர்த்தா இதுல வாசனை வரும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் தயிரே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நம்ம நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க நமக்கு தயிர் நல்லா திரிஞ்சிடுச்சு. சாரி பால் நல்லா திரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இத வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டில வெள்ளை துணி போட்டு போங்க. அது மேல நம்ம வடிகட்டிக்க போறோம். இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இத பச்சை தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இத அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி முடிஞ்ச வரைக்கும் இதுல இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணிய நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இத நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இத அப்படியே ஒரு 15 நிமிஷம் மூட்டை மாதிரி கட்டி வெச்சிடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு நம்ம இத எடுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுல இருந்து எக்ஸஸ் தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இத நல்லா உடைச்சு விட்டு நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா உதிரி உதிரியா இருக்கு இல்லையா? நம்ம இது ஒரு 5 நிமிஷம் நல்லா mix பண்ணும்போது இது நமக்கு அப்படியே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்துரும். இந்த மாதிரி நசுக்கி விட்டு நம்ம இத mix பண்ணிக்கணும். 5 நிமிஷம் mix பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இத காமிக்கிறேன். இப்போ பாருங்க 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? தனித்தனியா இருந்ததெல்லாம் ஒண்ணா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல 1/2 டீஸ்பூன் மைதா அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இத நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் கழிச்சு இது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இத நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். நல்ல சாஃப்ட்டா ஸ்மூத்தா கிராக் இல்லாம நம்ம உருட்டிக்கலாம். ஏனா கிராக் இருந்தா அப்புறம் நமக்கு விரிசல் விட்டுடும் வேகும்போது. பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். உருட்டியாச்சு. அடுத்து சுகர் சிரப் செய்யறதுக்காக 1 கப் சக்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சக்கரைக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு சக்கரை பாகுல கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால ரசகுல்லா செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சக்கரை எல்லாம் நல்லா கரையணும். சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதுல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்க்கு பதிலா நீங்க ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரசகுல்லாலாம் இந்த சுகர் சிரப்ல போட்டு நம்ம குக் பண்ண போறோம். மீடியம் சைஸ்லயே உருட்டிக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப்ல குக் ஆகும் போது இது அப்படியே 2 மடங்கா பெருசாயிடும். 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ண போறோம். 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸா குக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரசகுல்லாலாம் கொஞ்சம் நல்லா பெருசாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல திறந்து வச்சு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ண போறோம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க 20 மினிட்ஸ் குக் ஆயிருக்கு. மொத்தம் 30 நிமிஷம் குக் ஆயிருக்கு ரசகுல்லா சுகர் சிரப்ல. இப்போ நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட 2வது தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.
இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்கள். கடையில் மட்டுமே வாங்க முடியும்னு நினச்ச ரசகுல்லா இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக வந்துச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. இப்போ நம்ம இதை ஸ்க்வீஸ் பண்ணால் உள்ளேருந்து ரசகுல்லாலேருந்து நம்மளுக்கு சுகர் சிரப் சொட்டு. செம டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.